அஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோதிட துறையில பல ஆண்டு அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்களை தான் வந்து சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாதங்கள் வந்து 12 மாதங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இந்த புரட்டாசி மாதத்துக்கான சிறப்பு என்ன, அதுல என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது? நல்ல கேள்வி. இப்ப வந்து ஒரு மாதம் அப்படின்னா தமிழில் வந்து எப்படி நம்ம சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் எப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நகர்வு, சூரியன் வந்து ஒரு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை, ஓகேங்களா? அதே அடி அது வந்து சூரியன் வந்து மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது சித்திரைன்னு சொல்லுவாங்க, ரிஷப ராசியில பிரவேசிக்கும் போது வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்தை வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகும் போது சம்பந்தப்பட்ட, இப்ப சந்திரன் பயிற்சி ஆகும் போது இன்னைக்கு நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய தன்மை வந்து அடிப்படையாக கொண்டுதான் அந்த மாதத்தை நிர்ணயிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சூரியன் வந்து பிரவேசிக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி ராசியில் பிரவேசிக்கிறார், ஓகேங்களா? இப்போ கால புருஷ லக்னம்னு சொல்லுவாங்க. கால புருஷ லக்னம் அப்படின்னா மேஷத்திலிருந்து கணக்கு, ஆக்சுவலாக மேஷ லக்னத்தை முதல் லக்னமாக வைத்து கொண்டு அப்படின்னு கணக்கு ஆக்சுவலாக. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ மேஷ லக்னத்தை கணக்காக வைத்து கொண்டு ஆறாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற கன்னி ராசியில சூரியன் பிரவேசிக்கிறார்னு அர்த்தம். அப்ப சூரியனுக்கும் அந்த அந்த கன்னி ராசிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? காரணம் என்னன்னா இந்த காலபுருஷ லக்னம் மேஷ லக்னம், மேஷ லக்னத்திலிருந்து சூரியன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வரும்போது வயிறுன்னு சொல்லுவோம். சார் இப்ப நீங்க வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த அக்ஷய லக்ன அந்த ராசியையும் அந்த பாடி பார்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்றீங்க, இதுக்கும் அதுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குமா? ஒரு ஒரு நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஏன் சொல்றோம்னா கன்னி ராசியில இந்த சூரியன் வந்து பிரவேசிக்கிறாரு, அதனால புரட்டி மாசம் புரட்டாசி மாசம்னு சொல்றோம். அந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்றது மிருதுவான தன்மைன்னு அர்த்தம். புதனுடைய வீடு மிருதுவான தன்மை, ஓகேங்களா? அங்க வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, மிருதுவான தன்மை, அது அடிவயிறுன்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது நம்ம ஹார்டான ஒரு விஷயத்த வயிற்றுக்குள்ள தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ மிருதுவான ஒரு விஷயம் அங்க போகும்போது சூரியன் வந்து கன்னி ராசியில பிரவேசிக்கிறார், அடிவயிறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுன்னு வந்துருச்சு. ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் முக்கியமாக இப்போ அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல மிருதுவான உணவுப் பொருட்களை சேர்க்கணும். எப்படி? ஒரு வேளை சாப்பிடணும், ஒரு வேளை டிஃபன் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிடலாம், இப்படி இதுதான் விரத முறை. ஏன் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த மிருதுவான தன்மையில் சூரியன் பிரவேசிக்கிறார், மேல் வயிறும் அடிவயிறும் ஒன்றாக சேரக்கூடிய தன்மை அங்கே இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிருதுவான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அங்கே வந்து ஒரு ஹார்டான உணவுப் பொருட்களை, ஒரு மாமிசம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அங்கே போகும்போது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனையை வந்து உதாகரமாக வெடிச்சு நாளைக்கு வந்து வேறு ஏதாவது டிசீஸை கிரியேட் பண்ணிடும். முதல்ல வந்து ஒரு டிசீஸ் கிளம்புது அப்படின்னு சொன்னாவே அப்போ வயிறு மூலமாக தான் ஒரு டிசீஸே கிளம்புன்னு சொல்லலாம். அப்போ உணவு மூலமாக தான் ஒரு விஷயத்தை, அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகுது. ஏன் புரட்டாசி மாசம்னு சொல்றோம் அதை? புரட்டாசி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், எல்லா மாசமும் அசைவம் சாப்பிடுறாங்க, அன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் கூட கம்மி ஆயிடுதுன்னு சொல்லலாம் இந்த அசைவ பிரியர்கள்னால, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை இவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ முக்கியமாக வந்து புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம், புரட்டாசி மாதம் வந்து ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கு சூட்சமமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறாவது அடிவேறி நீ சாப்பிடக்கூடாதுன்னு டைரெக்டாக சொல்லிடலாம். சூட்சமாக புரட்டாசி மாதம்ன்றது கன்னி மாதம், கன்னி மாதம் வந்து அதில் புதன் வந்து உச்சம் ஆட்சின்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக பாரம்பரிய முறையில் உச்சம் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப பெருமாள் அங்க வந்து ப்ரெடாமினா இருக்கிறதுனால, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பெருமாளுக்கு உகந்ததாக அர்ப்பணிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாளுடைய மாதம்.
இந்த இடத்துல தான் மாவிளக்கு மாவெல்லாம் போடுவாங்க, பெருமாளுக்கு நிறைய விரதம் இருப்பாங்க, ஓகேங்களா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு, அதனால தான் அசைவத்தை கட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சயின்ஸ் தான், இது எல்லாமே அஸ்ட்ராலஜி அப்படின்னா அட்வான்ஸ்டு சயின்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இது எல்லாமே சயின்ஸ் தான், அதை வந்து மறைபொருளாக தெய்வ நம்பிக்கையோடு இணைத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதாவது பெருமாளுக்கு உகந்த மாதம், அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது, அதனால் உடல் ரீதியாக வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த புரட்டாசி மாதம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி. இன்னைக்கு இந்த எபிசோடில் நேயர்களுக்கு ஏற்ற நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்னொரு எபிசோடில் தொடர்ந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது வரைக்கும் நன்றி.